ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ப்ரீத்த செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்சஸ் பிஎஸ்சி ஐடி. இந்த ரெண்டு கோர்ஸில் எது பெட்டரான கோர்ஸ், இந்த கோர்ஸ்க்கான ஜாப் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எதை எடுத்து படித்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த நல்ல சேலரி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஓவர்வியூவான வீடியோ தான். அண்ட் மெயினாக இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டில் எது பெட்டர் பெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்சஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரெண்டுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளால் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும், ஒரு கேம் டெவலப் பண்ண முடியும், அண்ட் வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது, இதுக்கெலாம் நம்ம டிசைன் பண்ணி நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இந்த ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, டெய்லி அப்டேட்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி படித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு கோர்ஸ் நீங்கள் படித்தாலும் ஒரே ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஐடி ஃபீல்டு இல்லை சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகேவா, ஸோ இந்த பக்கம் அவங்க சிஎஸ்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, டெவலப் பண்ண வெப் அப்ளிகேஷனை டெய்லி மெயின்டைன் பண்ணுறவங்க தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி படிக்கிறவங்க மெயின்டைன் மட்டும் பண்ண மாட்டாங்க, டெய்லி வந்து ஒரு புது டேட்டா வந்திருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராசஸிங்க்கு அனுப்புறது, அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இங்கே இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுறது அண்ட் செக்யூர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் தான் ஐடி படித்தவங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஃபுல்லி அவங்க டேட்டா பேஸு, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆர் கேம் அப்ளிகேஷன்ஸ், ஸோ நம்ம மொபைல் ஃபோன் ஆப்ஸ்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் ஒரு பிரான்ச்சு, ஒரு சப்டிவிஷன் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ பைக்னு ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ஸோ பைக்கை வந்து ஒரு கம்பெனி தான் வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெவலப் பண்ணி அதை கஸ்டமர் கைக்கு போயிடும். கஸ்டமர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துருச்சு இல்லை மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்டு ரெடி பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ இந்த பைக்கை தயாரிக்கிறவங்க தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ தயாரித்த பைக்கை அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது அவங்க ஐடி படித்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி படிப்போம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கேம்ஸ், அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான கோடிங் நாலேஜ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கோடிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் வந்து டேட்டா பேஸ் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோடிங் மட்டும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நமக்கு தெரியக்கூடாது, பேக் எண்டும் தெரியணும். கோடிங் அந்த டேட்டா பேஸ் நாலேஜும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, அண்ட் கண்டிப்பாக நமக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரையும் நம்ம கிராஃபிக்ஸு அந்த மாதிரி போயிட்டோம், அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் பிக்சலோட அளவெல்லாம் நம்ம மெஷர் பண்ணோன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸோட ஈக்குவேஷன்ஸ், அல்கோரதம்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் எந்த ஒரு ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் மேக்ஸ் கண்டிப்பாக வருங்க. மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் இருக்காது, கம்ப்யூட்டர் இல்லாமல் மேக்ஸும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும். இதே பிஎஸ்சி ஐடி அதில் என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இன்டர்நெட்ஸ் பற்றி படிப்போம், நெட்வொர்க்கிங் பற்றி படிப்போம், அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம படிப்போம். அண்ட் ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுலேயும் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகேவா, அண்ட் வந்து சிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஐடியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் மேக்ஸ். ஓகே, அண்ட் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ், அண்ட் ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ப்ரோக்ராமிங் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டும் காமனாக இருக்க விஷயம். ஓகேவா, அண்ட் பிஎஸ்சி ஐடியிலையும் நமக்கு மேத்தமெட்டிக்ஸும் வரும், பட் கம்பேர்டு டு சிஎஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க மேக்ஸை விட பிஎஸ்சி ஐடியில் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட்ஸ், டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் ஐடியிலையும் அதே லெவலுக்கு இருக்கும். பட் நமக்கு வந்து அட்வான்ஸ்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் சொல்லி தருவாங்க. ஸோ இப்போ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டில் ஏதோ ஒரு குரூப் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
மெரிட் பேஸில் போகலாம் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போகலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து டைரக்ட் அட்மிஷன் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு சில காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வைக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் நாலேஜ், டேட்டா பேஸ் நாலேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு உங்களால் வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், அண்ட் லேப் நிறையா இருக்கும், தியரி இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துப்போம், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, விஷுவல் பேசிக்ஸ்லாம் வந்துடும். அண்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றி படிப்பீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர், மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் டிஸ்க்ரீட் மேக்ஸ் வரும். அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வரும். அடுத்து டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி படிப்பீங்க. அடுத்து ப்ரோக்ராமிங் லேப்ஸ் இருக்கும். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி படிப்பீங்க, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், இன்டர்நெட்ஸ் பற்றி படிப்பீங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ் பற்றி படிப்பீங்க. அண்ட் வந்து ஸோ டேட்டா பேஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும், ஆரக்கல், ஆர்டிபிஎம்எஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ், டிஸ்க்ரீட் மேக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ஓகேவா? அடுத்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி பண்ணலாம், எம்சிஏ பண்ணலாம், அடுத்து எம்எஸ்சியில் வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாம், இந்த உங்களோட யூஜிக்கு ரிலேட்டடாக. அண்ட் எம்பிஏ பண்ணலாம், எம்சிஎம் பண்ணலாம், அண்ட் எம்ஏ பண்ணலாம். இல்லை லாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் லா கோர்ஸ் கூட பண்ணலாம். அண்ட் ஐடி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? அண்ட் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கோர்ஸ் நம்ம மெயினாக என்ன படிப்போம்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் ஏதா ஒன்று, நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிளாக்னு எடுத்துக்கோங்களேன், அவங்க டெய்லி டெய்லி நம்ம வந்து புதுசு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, யூஎஸில் போடுற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு நான் பார்க்குறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அண்ட் ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது, அப்டேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஐடியில் வந்து மெயினாக என்ன பண்ணுவீங்கன்னா, கம்யூனிகேஷன் தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது, அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் வந்து டேட்டா ஸ்டோரிங் அண்ட் டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுது ஒரு இடத்துல. பிஎஸ்சி ஐடி வந்து ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் பண்ணணுன்னா மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீம்லேருந்து நீங்கள் வந்திருக்கணும். அண்ட் பர்சன்ட் இருந்தால் போதும், ஓகேவா? அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரன்ஸ்லாம் இல்லைங்க, டைரக்ட் அட்மிஷன்லேயே எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? இந்த ஒரு கோர்ஸில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும், அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் வந்துடும், அடுத்து நெட்ஒர்க்கிங், இன்டர்நெட் பற்றி படிப்பீங்க, அண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், டெஸ்டிங் படிப்பீங்க, அடுத்து ஆரக்கிள், ஆர்டிபிஎம்எஸ் பற்றி படிப்பீங்க, நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் பற்றி படிப்பீங்க, அடுத்து லினக்ஸ், யூனிக்ஸ் அப்படிங்கிற ஆப் அண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் வரும், அடுத்து எம்எஸ் எஸ்கியூஎல் இதுவும் வந்து ஒரு டேட்டாபேஸ், ஓகே, இதை பற்றியும் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் வந்து நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதை பற்றியும் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் .NET பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ அது வந்து ஃபைனல் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவீங்க, அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், அண்ட் லேப் இருக்கும், அண்ட் வந்து தியரி இருக்கும், ஓகேவா? கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம், எம்எஸ்சி ஐடி பண்ணலாம், எம்சிஏ, எம்பிஏ, எம்ஏ, எம்சிஎம், ஆர் எல்லா இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்து படிக்கலாம். ஸோ படித்து முடித்தாலும் ஃப்ரெஷராக நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இயருக்கு 3 லேக்ஸ் கிட்ட வரையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறையா வந்து ஜாப் ப்ரொஃபைல்ஸும் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் ஐடி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இதுக்கு போகலாம். அண்ட் ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஐடி இந்த ரெண்டு கோர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகலாம், பட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான், கரெக்டாக? ஸோ என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் நம்மளை ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ், டிசிஇஎஸ், பிஎஸ்என்எல், அடுத்து சிஸ்கோ சிஸ்டம், ஓடஃபோன் கம்பெனி, இந்த மாதிரிலாம் நிறையா கம்பெனிஸ் இருக்குங்க. இவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் காலேஜில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர, சும்மா என்னதானோ போகிறவங்க, பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுக்கிறவங்களெல்லாம் சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாப் தேடி போகலாம் இந்த மாதிரி கம்பெனிஸில். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ்னு பார்த்துட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்துட்டு என்ன கம்பெனி ஜாயின் பண்ணுமோ அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் கம்ப்யூட்டர் ஃபீல்டை பொறுத்த வரையும் நமக்கு நிச்சயமாக இப்போ சொன்ன ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் வேலையானா கிடையாது, அது போக ஒய்டாக நிறையா வேலை இருக்குது. நீங்கள் டீச்சிங் ஃபீல்டுக்கு போகலாம், அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வெப் டெவலப் பண்ணி சேல் பண்ணலாம், ஆப் டெவலப் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி ஐடியில் ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் மெயின்
மெயினாக இந்த வீடியோவோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோர்ஸில் எது பெட்டர் பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்றது தான் நம்ம வீடியோவோட மெயின் எய்ம். ஸோ இப்போ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் இருக்க விண்டோஸ் மாதிரிங்க. ஸோ ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி, விண்டோ இருந்தால் மட்டும்தான் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு அங்கே வேலை, விண்டோவே இல்லைன்னா எம்எஸ் ஆஃபீஸ்க்கு அங்கே வேலை இல்லை, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஐடி பொறுத்த வரையும் நமக்கு நெட்ஒர்க்ஸ், இன்டர்நெட், டெக்னாலஜி பற்றி சப்ஜெக்ட் வரும்ல, இந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு அலைடு இல்லைனா வந்து ஸ்கில் பேஸ்டு இந்த மாதிரி சப்ஜெக்டாக வரும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதை விட கொஞ்சம் ஹையாக இருக்கிறத தான் நம்ம மேஜராக எடுத்து படிப்போம். ஸோ பிஎஸ்சி ஐடியை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெட்டர், ஓகேவா? நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, இல்லை எனக்கு வந்து வெப் டெவலப் பண்ணுறதை விட டெவலப் பண்ண வெப்பை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இது பிஎஸ்சி ஐடியே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி ஐடியும் எடுக்கலாம். ஸோ ரெண்டு பெட்டர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் பிஎஸ்சி ஐடி, ஓகே? அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.